இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நாட்டின் மூன்று முக்கிய பொருட்கள் ஏற்றுமதியில் ஒன்றாக மாறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட பதிவினை சுட்டிக்காட்டிய பிரதமர், மின்னணு துறையில் இந்தியாவின் அசாத்திய முன்னேற்றத்திற்கு நாட்டில் உள்ள புதுமை சிந்தனை படைத்த இளைஞர் சக்தியே காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வருங்காலத்திலும் இதே உத்வேகத்துடன் தொடர்ந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் புதுதில்லியில் இன்று அமைச்சர் ஜெய்சங்கரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து இலங்கை கடற்படை தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். பின்னர் பேசிய அவர், ஜெய்சங்கர் மீனவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதும் ஒரு மீனவர் உயிரிழந்திருப்பதும் துரதிருஷ்டவசமானது என்றார். மீனவர்கள் எடுத்துக் கூறிய பிரச்சனைகளில் சில அம்சங்கள் வெளியுறவுத்துறையையும் சில பிரச்சனைகள் மீன்வளத்துறையையும் சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த சந்திப்பின் போது மீன்வளத்துறை செயலாளரும் உடன் இருந்ததாக கூறிய ஜெய்சங்கர், மீனவர் மீதான தாக்குதல் அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் இது அவர்களது வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் தொழில் சார்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே மீனவர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசும் இலங்கைக்கான இந்திய தூதரகமும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்று மாலை 20 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர், மீனவர் சங்கம் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு வாயிலாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் அவர் கூறினார்.